சிவம் அடுத்ததாக நம்ம கூப்பிட போறோம் பாத்தீங்கன்னா நம்ம காமன் கம்போஸ்டான ஒரு ஆக்டர். ஆனா பாத்தீங்கன்னா இந்த டைரக்டரோட இவங்க ரெண்டு பேரோட காம்போ சேர்ந்து ஆல்ரெடி நம்ம ஒரு படம் பார்த்திருக்கோம் அதே கண்கள்னு. சோ திரும்பவும் அந்த டைரக்டரோட சேர்ந்து இந்த படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ கம் அண்ட் ஷேர் ப்ளீஸ் எ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். அனைவருக்கும் வணக்கம். ரியலி சாரி, ரொம்ப பேட் த்ரோட்டாக இருக்கு. ஐம் நாட் வெல், நிறைய பேசல, பட் ஸ்டில் ஐ ஹவ் டு மென்ஷன் ஃபியூ நேம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் டு தேங்க் ரோஹன் சார். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே கண்கள் டைமில். அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டேன் சார், நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஐம் கோயிங் டு டூ அ லவ் ஸ்டோரி ஷோ தான், ஆனால் மெச்சூர்டான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்போல்லாம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு திங்க் பண்ணுவீங்களா லவ் ஸ்டோரிக்கு, இப்போ பார்க்கலாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் நெக்ஸ்ட் படம் பெட்ரோ மேக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனேன்னு ஐ ஹேட் நோ ஐடியா தட் இஸ் டூயிங் திஸ் மூவி. சுத்தமாக தெரியல, பட் ஐ ரிசீவ் த கால் ஃப்ரம் ஹிம் சேயிங் தட் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், பந்தரான்னு சொன்ன கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸ்கிரிப்ட் படித்தேன், பண்ணிடுங்க சிவதா அப்படின்னாங்க. ஐ குடன் சே நோ, பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஒர்க் வித் ஹிம். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணுற சில டேரக்டர்ஸ் இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ரோஹன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ரவி சார், ரவி சார் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையும் ரொம்ப அழகாகவும் காட்டுவாங்க, வில்லத்தனமாகவும் காட்டுவாங்க. தேங்க்யூ ஸோ மச், அப்போ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஆல்வேஸ் எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித். இதில் கொஞ்சமாக இருக்குது அவங்க கூட ஒர்க் பண்ணுற சீன்ஸ் காம்போ கம்மியாக தான் இருக்குது, பட் அதை தரலி என்ஜாய்டு ஒர்க்கிங் வித். அண்ட் ரெண்டு முக்கியமான பேர் சொல்லி ஆகணும், ஐஷு அண்ட் ஜெய் சார். அது ஆல்ரெடி ஐஷு முன்னாடியே தெரியும் ஐஸ்வர்யாவ, பட் முதல் தடவை ஒர்க் பண்ணுறாங்க கூட. கனாலாம் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். அது ஆல்வேஸ் மீன் இப்போ சொன்னாங்க என்னோட ஃபேன், ஐ ஃபீல் ஸோ ஆனர் டு ஹியர் தட் ஆக்சுவலி. பட் ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் ஹவு ஷீ டஸ் இப்படி நிறைய கண்டினியூஸாக நம்ம பார்த்துருக்கும் போது கண்டினியூஸாக படம் வந்துட்டு இருக்கு, பட் ஒவ்வொன்றுமே அப்படி அப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரியலி அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. எங்களுக்கு கம்மியான சீன்ஸ் தான், பட் ஸ்டில் தெர் ஆர் சம் மொமெண்ட்ஸ் நான் அப்படியே பார்த்து நின்று இருக்கேன், என்ன பண்ணுறாங்க அப்பா செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தெர் ஆர் சோ மெனி மொமெண்ட்ஸ். அண்ட் ஜெய் சார், ஐ மஸ்ட் சே யூ ஆர் சச் எ லவ்லி பர்சன் டு ஒர்க் வித். ரெண்டு பேரும் இப்போ பார்த்தீங்களா கலாய்ச்சிட்டே இருக்காங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்னீக் பீக், வி ஜஸ்ட் ஹேட் ஃபன் ஓவர் தர் ஷூட்டில். ரொம்ப ரசித்து ரொம்ப ஃபன்னாக பண்ண ஒரு மூவி. அண்ட் விருத்தி கூட ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன், ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித். ஏன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக லேட் நைட் சொன்னால் கூட கரெக்டாக டயலாக் படித்து, ஷி ஹேட் சம் ட்ரபிள் அந்த தமிழ் இதில், பட் ஆனால் ஒரே இடையே ஒரே டேக்கில் பண்ணி முடிச்சிருக்காங்க. தட் இஸ் ஆல்வேஸ் லைக் எப்போவுமே எனக்கு எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். ஏன்னா நைட்டு கூப்பிட்டாலும் ஓகே ஐம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, எப்போ கூப்பிட்டாலும் ஃபுல் ஃப்ரெஷ் ஆனாக இருப்பாங்க. ஸோ ஸோ ஹாப்பி டு பி ஆன் போர்ட். அண்ட் சிந்து சார் அண்ட் எல்லா லிரிசஸ்க்குமே தேங்க்யூ ஸோ மச். அம்ஜித் கூட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல, இரவா காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் தட் மூவி ஹஸ் இன் த ரிலீஸ் எட். அண்ட் சரிங்களா சார், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறது அந்த கதையோட பேஜி அப்போ சார். அந்த அப்போ ஜெய் கேட்ட அதே கேள்வி தான் என் மைண்ட்ல இருந்தது, இது யாருக்கு நடந்தது, உங்களுக்கா இல்லைன்னு ரோஹன் சார்க்கு அப்படின்றது. அவ்வளவுதான், எனக்கு நிறைய பேர்கள் விட்டு போயிருந்தேன், ஐம் சாரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் எ ப்ளஷர் அண்ட் ஆனர் டு ஒர்க் வித் லைகா ப்ரொடக்ஷன்ஸ். படம் நான் பார்த்தேன், படத்தில் நடிச்சிருக்கேன் அது வேற விஷயம், பட் ஒரு மனைவியா ஒரு அம்மாவா ஒரு காதலியா எங்கிட்ட கேட்டீங்கன்னா, ஐ எம் ஷுர் தட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு கனெக்ட். நம்ம எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும் அந்த மூவி. அண்ட் யூ டெஃபினெட்லி கோயிங் டு லைக் இட். கண்டிப்பாக பாருங்க, உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கிற மாதிரி இந்த படத்துக்கு கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.